Hey guys, this is Rohit and you are watching Unscripted Video episode 10. 10 na? Aattanayagan. இது டூ மச். என் லைஃப்லேயே நான் வந்து எதையுமே கன்சிஸ்டண்டாக பண்ணது கிடையாது, பட் ஃபர்ஸ்ட் டைம் வார் பிக்சர்ஸில் ஒரு சீரீஸ் ஆரம்பித்து 10th எபிசோட் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து. ஸோ இந்த 10th எபிசோட் வந்து ஒரு ஸ்பெஷலாக இருக்கணும். இது வந்து ஒரு மீனிங்லெஸ் வீடியோவாக இருக்கக்கூடாது. அதை தாண்டி வந்து ஏதோ ஒரு வகையில் இந்த வீடியோ மூலமா நான் வந்து ஒரு விஷயத்தை கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் சொல்கிற விதம் வேணால் ஒரு மாதிரி கிறுக்குத்தனமாக இருக்கலாம், ஆனால் சொல்கிற மேட்ரு ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ரு. ஸ்டார்ட் பண்ணலாம். 2nd இந்த ஃபோனோட இஎம்ஐ, 5th இந்த மைக்கோட இஎம்ஐ, 15th இந்த வீட்டோட இஎம்ஐ. சோலி முடிச்சு. ஃபோனு, மைக்கு, வீடு, இது மூணுமே பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஒரு உயிர் இல்லாத ஒரு பொருள் தான். இந்த ஃபோனு மைக்கெலாம் கூட மாதக்கணக்கு தான், ஆனால் அந்த வீடு மட்டும் 15 நான் இஎம்ஐ கட்டணும். ஸோ பொருட்களுக்கு பின்னாடி என் வாழ்க்கையே 15 ஓடுற மாதிரி ஆயிடுச்சு. ஃபோன் இல்லாமல் என்னால் உயிர் வாழ முடியும், மைக் இல்லாமல் என்னால் உயிர் வாழ முடியும், இந்த வீடு இல்லாமல் கூட என்னால் உயிர் வாழ முடியும். ஸோ என் லைஃபுக்கு கான்ட்ரிபியூட்டே பண்ணாத ஒரு விஷயத்துக்கு என் லைஃப் எழுதி கொடுத்துட்டேன். ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னா, நான் மட்டும் இப்படி மாட்டல, எல்லாருமே இப்படிதான் மாட்டிருக்கோம். இந்த வீடியோவை பாக்குற நீங்க டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு பைக் லோனோ, இல்ல கார் லோனோ, இல்ல ஹோம் லோனோ, இல்ல போன் லோனோ, இல்ல கிரெடிட் கார்டோ இருக்கும். இந்த 5 கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு இருக்கும். சோ எல்லாரும் வாங்க. நான் வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கறத ரியலைஸ் பண்ணிட்டேன், ஆனால் அது பண்ணதுனால ஒரு பிரச்சனமும் இல்லை. ஏன்னா எதுவுமே மாறப்போகிறது கிடையாது, லாக் அன்லாக் ஆக போகிறது கிடையாது. அவள் தான் மாட்டினது தான், அட்லீஸ்ட் ரியலைஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இது வந்து இப்போ என்னென்னா, இந்த அனுபவத்தினால கிடைக்கிற அறிவு இருக்குல்ல, என்னதான் அந்த அனுபவம் வலி மிகுந்ததாக இருந்தாலும் அதுலேருந்து வர அறிவு வந்து பவர் ஜாஸ்தி அந்த அறிவுக்கு. ஸோ இந்த பவர்ஃபுல்லான அறிவை நான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு, லட்சம் என் பையனுக்கு நான் சொல்கிறேன், ரே நீ வந்து சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடியே எதையும் செலவு பண்ணாதரா, நீ ஒரு பொருள் ஆசைப்படுற அப்படின்னா ஆசையை தாண்டி அது உனக்கு தேவையானு பாடுறா அப்படின்னு நான் சொன்னேன்னா குப்பை அளவுக்கு கூட அதை மதிக்க மாட்டான். ஏன்னா அது ஒரு அட்வைஸ். இப்போ எனக்கு இந்த அட்வைஸ் வந்தது, அதை நான் என்ன பண்ணேன், துச்சமாக மதித்தேன், அதனால தான் இப்படி மாட்டிக்கிட்டு நிற்கிறேன். ஸோ இது வந்து நம்ம இந்த பாஸ் பண்ணு நினச்சாலும் அது வந்து எடுபடாது, பிகாஸ் மனித இனத்தின் சாபம் இது. டைரக்டர் சங்கர் சொன்னதையும் நான் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறேன். இப்போது நம்ம நாட்டில் இப்போது 1 crore ரொம்ப ஈஸியாக டபுள் ஆக்கிடலாம், ஆனால் ஒரு 1 crore உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவர். இங்கே இருக்கிற ஏழைங்களான நாம ஏழைங்களாகவே இருக்கிறதுக்கு அரசாங்கம் மட்டும் காரணம் கிடையாது. நம்மளுடைய முட்டாள்தனமாக எடுக்கிற ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ், எக்குத்தப்பாக போய் மாற்ற அன்வான்ட் ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ்னால தான். எனக்கு எதுக்குடா iPhone 14, எனக்கு எதுக்குடா டைனாமிக் ஐலாண்ட்லாம், எனக்கு நோக்கியா 0100 போதுண்டா அப்படின்னு சொல்கிற அறிவும் தெளிவும் வேணும்.